நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சமீபத்திய வளர்ச்சியில் லண்டனில் நடந்த 2024 பாஃப்டா விருது விழாவில் கிறிஸ்டோபர் நோலனின் காவிய திரைப்படமான ஓபன்ஹைமர் பெரிய வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த திரைப்படம் மற்றும் நோலனுக்கான சிறந்த இயக்குனர் உட்பட 7 விருதுகளை இப்படம் பெற்றது. புவர் திங்ஸ் படத்தில் நடித்ததற்காக எம்மா ஸ்டோன் சிறந்த நடிகைக்கான விருதையும் வென்றார். ஓபன்ஹைமர் என்பது ஒரு வரலாற்று நாடகமாகும். இது அணுகுண்டை உருவாக்க மன்ஹாட்டன் திட்டத்தை வழிநடத்திய விஞ்ஞானி ஜே. ராபர்ட் ஓபன்ஹைமரின் கதையை சொல்கிறது. பிரமிக்க வைக்கும் காட்சிகள், சக்தி வாய்ந்த நடிப்பு மற்றும் சிந்தனையை தூண்டும் கதைக்காக இப்படம் பாராட்டப்பட்டது. நோலன் இன்று பணிபுரியும் மிகவும் பாராட்டப்பட்ட இயக்குநர்களில் ஒருவர். அவரது முந்தைய படங்களில் தி டார்க் நைட், இன்செப்ஷன் மற்றும் இன்டர்ஸ்டெல்லர் ஆகியவை அடங்கும். சிறந்த இயக்குநருக்கான அவரது வெற்றி அவரது முதல் பாஃப்டா விருது ஆகும். ஸ்டோன் ஒரு வளர்ந்து வரும் நட்சத்திரம். அவர் ஏற்கனவே லாலா லேண்ட் இல் தனது பாத்திரத்திற்காக அகாடமி விருதை வென்றுள்ளார். சிறந்த நடிகைக்கான அவரது வெற்றி அவரது திறமை மற்றும் பன்முகத்தன்மைக்கு ஒரு சான்றாகும். பேஃப்டாக்கள் உலகின் மிகவும் மதிப்புமிக்க விருது விழாக்களில் ஒன்றாகும். அவை பெரும்பாலும் அகாடமி விருதுகளுக்கு முன்னோடியாக காணப்படுகின்றன. 2024 விழாவை ரிச்சர்ட் டி கிராண்ட் தொகுத்து வழங்கினார் மற்றும் நட்சத்திரங்கள் நிறைந்த பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர்.